சானட் அ லிரிக் போயம் கன்சிஸ்டிங் ஆஃப் சிங்கிள் ஸ்டான்ஸ் ஆஃப் 14 இயம்பிக் பென்டாமீட்டர். சானட் அப்படிங்கிறது ஒரு லிரிக் போயம் தான், அதோடைய அது வந்து ஒரு 14 லைன்ஸ் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் ஸ்டான்ஸாலே 14 இயம்பிக் பென்டாமீட்டர் லைன் வந்து வந்துடும் அப்படின்றாங்க. இதோடைய ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிக்கலானதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சோனட் 1. தீம் என்ன அப்படின்னா பியூட்டி அண்ட் லைஃப் சைக்கிள். ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பியூட்டிஃபுல் ரோசஸை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஜெனரேஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட மெமரிஸ் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படி அப்படின்னா அவங்களுடைய பேபிஸால. அடுத்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஃப்ரெண்ட் ரொம்ப செல்ஃபிஷான். ஏன்னா அவரோட ஜெனரேஷன்ஸை அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணவே விரும்பலை. அவர் நினைக்கிறாரு நம்ம குழந்தைக்கு பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகு போயிடும்னு நினைக்கிறாராம். பட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பியூட்டி அப்படிங்கிறது பெர்மனண்ட்டான விஷயமே கிடையாது. இன்றைக்கி பியூட்டி இருக்கும், அதாவது பியூட்டி அப்படிங்கிறது ஒரு யூத்தோட கம்பேர் பண்ணுறாரு. யூத் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி. ஸ்ப்ரிங் எப்போவும் நிலையாக நிற்காது. ஒரு காலத்தில் ஸ்ப்ரிங் கடந்து போய் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு சீசன் வந்து தான் ஆகும். அதுபோல தான் யூத் அப்படிங்கிறது கடந்து போய் ஓல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து தான் ஆகும்னு சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் இறந்து போகும்போது அந்த பியூட்டியும் சேர்ந்து தானாக இறந்து போயிடும். அதை நினைக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் குழந்தைக்கு பேரண்ட்ஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த சில்ட்ரன்ஸ் மூலியமாக உங்களுடைய பியூட்டி இருக்க தான் செய்யும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சோனட் 2. இதோடைய தீம் என்ன அப்படின்னா ரீப்ரொடக்ஷன். ஆத்தர் ஒரு யங் மேன் கிட்ட ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணு, என்னென்னா நீ ஒரு ஓல்டு மேன் மாதிரி இமேஜின் பண்ணிப்பார். அதில் நீ உன்னுடைய கண்ணங்கள் சுருங்கி இருக்கிறத பார்ப்ப, உன்னுடைய கண்கள் உள்ளே போயிருக்கிறத பார்ப்பேன், உன்னுடைய ஸ்கின் ரொம்ப ஓல்டாக இருக்கிறத பார்ப்பேன். அந்த ஒரு ஸ்டேஜில் உனக்கு எந்த சில்ட்ரனும் இல்லைன்னா உன்னுடைய லைஃபே டோட்டல் வேஸ்ட். ஸோ உன்னுடைய லைஃபை ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கோ, உன்னுடைய ஜெனரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. உன்னுடைய ஜெனரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலியமாக உன்னுடைய பியூட்டியை அதில் நீ ஷேர் பண்ணிக்கலாம். உன்னுடைய பேபிஸை நீ பார்க்கும்போது உன்னுடைய யூத் ஏஜ் உனக்கு ஞாபகம் வரும். ஸோ அது மூலியமாக நீ சந்தோஷப்படுவ. அந்த சந்தோஷத்தை பார்க்குறதுக்காகவாவது நீ உன்னுடைய ஜெனரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணித்தான் ஆகணும். இந்த சோனட் 2 ஆத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்னென்னா 40 அப்படிங்கிற ஒரு ஏஜ் வந்துட்டோன்னா அது ஒரு வின்டர் சீசன் மாதிரி. அதாவது நீ யூத்தாக இருக்கும்போது ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி, ஒரு 40 இயர்ஸ் ஏஜ் மேனாக இருக்கும்போது ஒரு வின்டர் சீசன் மாதிரி தான் என்னுடைய ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு இந்த சோனட்டில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சோனட் 3. ஆத்தர் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய ஃபேஸை பாரு, இது நீ ஃபாதராகிறதுக்கான டைம். உன்னுடைய ஃபேஸ் ரொம்ப ஹெல்தியாக இருக்குது. நீ இந்த வேர்ல்டை சீட் பண்ணிகிட்ருக்க, உன் ஒய்ஃபை ஹர்ட் பண்ணிகிட்ருக்க. In this world, no woman can say that I didn't like to become a mother. இந்த லைனை குறித்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு உமனும் ஒரு மதர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டான். பட் யூ ஆர் அ மேன், வை டிட் யூ திங்க் லைக் தேட்? உன்னுடைய அம்மா அவங்களுடைய யூத் மெமரிஸை ஓ மூலியமாக பார்த்து சந்தோஷப்படுவாங்க. உன்னுடைய பாட்டி அவங்களுடைய யூத் மெமரிஸை உங்கள் அம்மாவை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. உன்னை யாராவது நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா கண்டிப்பாக நீ உன்னுடைய குழந்தையை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து தான் ஆகணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. சோனட் 4. ஆத்தர் சொல்கிறாரு அவருடைய ஃப்ரெண்ட் ஒரு வேஸ்ட்ஃபுல் பர்சன் ஆமாம். ஏன் அப்படின்னா அவருடைய பியூட்டியை அவருடைய ஓன் திங்குக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவருடைய பியூட்டியை பார்த்து அவர் தனியாகவே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஆத்தர் சொல்கிறாரு நேச்சர் அவருக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தரப்போகிறது கிடையாது. அவர் நினைக்கிறதுக்காக நேச்சர் எப்பவுமே பியூட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது. ஒரு நாள் அவரும் ஓல்டாகி தான் தீருவார். பியூட்டிங்கிறது டெம்பரவரியான ஒரு விஷயமே கிடையாது. அதை அவர் ஃப்ரெண்ட் உணர்ந்துக்கவே இல்லை. ஸோ அவருடைய ஃப்ரெண்ட் அவருடைய வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்காரு பேபிஸ் இல்லாமையே. ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய ஃப்ரெண்டோடைய லைஃப் ஒரு பியூட்டிஃபுல்லான சாரோ, அதாவது ஒரு சந்தோஷமான துக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய லைஃபை அவர் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பியூட்டியை எக்ஸ்போஸ் பண்ண அவர் விரும்பவே இல்லை. இன்வெஸ்ட் பண்ணாமே ஒரு ப்ராஃபிட்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த விஷயமும். ஏன் அப்படின்னா அவருடைய பியூட்டியை அவருடைய ஓன் திங்குக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவருடைய பியூட்டியை பார்த்து அவர் தனியாகவே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அவருடைய பியூட்டியை எக்ஸ்போஸ் பண்ண அவர் விரும்பவே இல்லை. அதனால் அவருக்கு எந்த ஒரு லாபமும் ஆக போகிறதில்ல. சொல்லப்போனால் அவருடைய லைஃபே ஒரு வேஸ்டான விஷயந்தான். ஏன்னா ஒரு ஓல்டு ஏஜில் இருக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமான விஷயங்கள் எதுன்னா நம்முடைய பேர குழந்தைகள், நம்முடைய குழந்தைகளாக தான் இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தையுமே நம்மளால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கும்போது நம்மளுடைய பியூட்டி அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயமே கிடையாதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.